வந்துட்டியா? வா. ஏன் வாய்க்கா மேஸ்திரி வடிவேல, இந்த வீட்டுக்கு கூட்டி வாரி கோலம் போட்டு தோச்சு காயப்பட ஆள் கேட்டானு பாட்டி சொன்னா. எப்ப வர அந்த பிடி ஆபீசர்? பிடி ஆபீசரா? கிழிஞ்சது போ. பிடபிள்யூடி ஆபீசர். அது என்ன எழவோ, அந்த ஆள் எப்ப வரும்? வந்தாச்சு. எங்க இருக்காரு? உள்ளதா இருக்காரு. வாய அதிகமா திறந்த, காங்கிரீட் போட்டு வாய அடைச்சு போடுவாரு. ஜாக்கிரதை. சர்க்கார் ஏமாந்து போய் சிமெண்ட் கொடுத்தா நீங்க வாய்க்கும் காங்கிரீட் போடுவீங்க, வாப்பாட்டி வீட்டுக்கும் காங்கிரீட் போட்டுருவீங்க, மூஞ்சியும் மண்டையும் பாரு. வடிவேல் என்னையா போச்சலீங்க? யாரையா இது? அதே இந்த கூட்டி பெருக்கி காலம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னல சார், சமையலுக்கு சேர்த்தியா வச்சுக்கலாம். இருந்தாலும் தெரிஞ்சு அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேனே. ஏமா உங்களை நான் எங்கயோ பாத்துருக்கேன். பாத்துருக்கீங்களா? அது பாத்துக்க முடியாது சார், பின்னால இருந்து பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சுருக்கு பையன் எங்கயோ பாத்துருக்கேன். சுருக்கு பையா? சந்தையில இருந்து அக்கா காரி வாங்கி அது கொடுத்தா அத நான் தெரியாதனமா வச்சுட்டு. வீட்டுல உங்களை தவிர பெரியவங்க யாரும் இல்லையா? இருக்காங்களே, பாட்டி ஒருத்தி இருக்கா, பாவம் வாயில்லா போச்சு. இன்னைக்கு எந்த வம்ப விலைக்கு கிட்ட இப்படி ஓடி வர? விலைக்கா? விலைக்கெல்லாம் வாங்க மாட்டேன், நன்கொடை தான். அது கோயில் நன்கொடைக்காக என்ன துரத்துறாங்க, நான் இல்லன்னு சொல்லி சமாளிங்க. நெலுங்க நெலுங்க நெலுங்கப்பா. என்ன பக்கம் வந்தாளா சார்? அப்படி யாரும் வரல இங்க. கோயில் தர்மாதா வீட்டுல இந்த சுழி சங்க யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டா சார். சுழி சங்க? அப்படின்னா பலம்பரி சங்கோட வசதி சார் சுழி சங்க. பிறக்கிற குழந்தைக்கு முத முத சுழி சங்கல பால் கொடுத்தா நோய் நொடி இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க, அது எப்படி தூக்கிட்டு வந்துட்டா? ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்ப கண்டிப்பா தேடணும், போய் தேடி பாருங்க. பாப்பா உள்ள வச்சு போட்டாளா தாப்பா, நீ எதுக்காக இந்த சங்க திருடிட்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுக்கா? உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பால் ஊத்துறதுக்கு. ஐய, 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்குள்ள 5ஆம் கிளாஸ் போறதுக்கு ஆசை பாரு. எது 1ஆம் கிளாஸ்? பரிசுண்டா? அப்புறம் வேலைக்கு போய் மாரடிச்சு, அதனால காலையில இருந்து பொழுது வரைக்கும் அங்கேயே வேலை சரியா இருக்கும். நான் வரல, தப்பா நினைச்சுக்காத, சாரி. அடியாத்தி, என்னையா சேலையில கைமாறுது? அதுவா, டீச்சருமா வீடு மாத்திட்டு போனது தெரியாம செலவு பண்ண துணி எல்லாம் இங்க கொண்டாந்து கொடுத்துட்டான், அத வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அதுக்கு தொண்டை குழி தெரியற அளவுக்கு சிரிக்கமாக்கும்.
சேலையை வாங்கிட்டு போக வேண்டியதானே. சாரு, புத்த புது காய்கறி தான் உங்க உடம்புக்கு நல்லது, முத்துனதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் பொன்னாத்த தோட்டத்துல போய் புதினா வாங்கி, வண்டிக்காரன் தோட்டத்துல போய் வாழைக்காய் வாங்கி, ஹாய் டீச்சரு, ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, ஆத்துக்கு அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வார வாரம் போய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களே போலியா? ஓஹோ, பள்ளிக்குள்ள முடிச்சிட்டு போகும்போது போவீங்கல்ல? நான் வரேங்க. பாத்து சும்மா இங்கிலீஷ் பேசல பேச புத்திசாலி, தோல் விளையாட்டா அழகானவங்கன்னு சில பேர் ஏமாந்து போறாங்க வடிவேலு. ரத்த சோக நோய் இருந்தாலும் தோல் விளையாத்தா இருக்கும், அந்த வெள்ளை எலிக்கும் தோல் விளையாத்தா இருக்கும். உங்க ஆளுகிட்ட சொல்லி வை. பின்ன யார் அழக யார் புத்திசாலிங்கிற? எச பாட்டு விடுகத பாட்டு எல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும், அப்படியே போட்டாலும் அத விடுவிக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த ஆளு என்ன பண்றாரு? ஐயய்ய, எழுதுறீங்க எழுதுறீங்க, இங்கே வந்துட்டியா நீ? வராம நான் தான் சமையல் எல்லாம் செய்யறேன், சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னல, அதுக்குள்ள லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு அடுப்பாங்கரையில வந்து என்ன செய்யறீங்க? நடங்க, நடங்க. தாங்க முடியலப்பா, ஏதோ விடுகத சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு கேப்போம். சரி பாடு. தும்பி தொல. யோ நாடி முத்து, யாரது வந்துருச்சு? பரிசல ஓட்டையா இருந்ததுன்னு சொன்னியே, சரி பண்ணிட்டியா? சந்தையில இருந்து என் பாட்டிக்கு சேலை வாங்கிட்டு போறேன், நனியாம இருக்கணும்ல. இந்தா என்னோட டிக்கெட்டுக்கு காசு. இந்த நடைக்கு பத்து பேர் சரியா போச்சு, அடுத்த நடைக்கு வரலாம், காசு நீயே வச்சிரு. தள்ளு தள்ளு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது, யோ ஒன்பது பேர் தானே இருக்காங்க, என்ன ஏத்த கூடாதுன்னு பாக்குறியா? நீ உட்கார்றதுக்கு பரிசல் நானும் கொடுத்துல வச்சிருக்கேங்க. ஆனா கௌரி, யாரோ ஊருக்கு புதுசா காசை கொடுத்துட்டு இந்த வந்தரேன்னு போயிருக்காரு, நானே இந்த வரக்கூடாது. அங்க பாரு, அது அறியாது. ஆறு மாசத்து அழகு மகனே, அடிமடியில நீ உறங்கு. ஐயோ, ஆறு மாசத்துலயே இந்த உடம்பு உதைக்கிறானே, மருத்துவச்சிய பார்க்க போலன்னா அந்த பரிசல்கார இடம் இல்லன்னு ஏத்த மாட்டேங்கிறோம். பாவி புள்ள குட்டி பெத்தறதல்ல இந்த புள்ள தாச்சியோட வருத்தம் தெரியும். யோ பரிசல்காரா, என்னை இக்கடையில தலைக்கி விட்டுட்டா போறேன், நீ அக்கறைக்கு போய் சேரவே மாட்டேன், என் பாவம் பிடிச்சி பாதி வழியே பொட்டுன்னு போயிடுவேன். நானும் அக்கறைக்கு தான் போறோம், ஏற்கனவே பரிசல்கார்ட்ட காசு கொடுத்துருக்கேன், எனக்கு பதிலா நீங்க வேணா போங்க, நான் அடுத்த ட்ரிப்ல போய்க்கிறேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். அம்மா, புள்ள குட்டி பத்தவங்க போல் இருக்கு, அத கேட்காமலே உதவி பண்றீங்க, வர தேங்க்ஸ். ஒரு கண்ணாடி கரு கண்ணாடி கரு, இப்ப என்ன சொல்ற? சும்மா வாய பழக்காத, பரிசுல உந்தி தள்ளு. இந்த பாரு கௌரி, அந்த ஆளு சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னல, அந்த ஆளுக்கு பதிலா தான் என்ன போ சொல்றியா? கேக்கணுமா? இரு சார், கண்ணாடி சார், கொஞ்சம் இவருக்கு எடுத்து சொல்லுங்க சார். பரிசல்காரர், நான் தான் சொன்னேன், எனக்கு பதிலா அவங்களை கூட்டிட்டு போங்க, பாவம் கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா? வாய திறந்த வாடி பட்டி வளக்கு பட்டி அம்மா பட்டி அக்கறை பட்டி கொண்டம் பட்டி கொழுந்தம் பட்டி எள்ளு பட்டி எசுக்கி பட்டின்னு எட்டு பட்டிய சிரிக்கிற மாதிரி பண்ணிவிட மாட்டேன். இந்தாமா கொஞ்சம் நில்லுமா, எங்களை மிரட்டி மீன் பிடிக்க பாத்தீங்கல, அந்த ஆளுக்கு தெரிஞ்சு வராரு பாரு, வந்து பகுத்த கீழ்ச்சி உள்ள இருக்கிறத பார்க்க போறாரு பாரு. சும்மாரியா, உங்க சுருக்கு பையங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, இந்தாமா பாத்து கூட்டு போங்க, நான் வரம்மா. யோ நாடி முத்து, யார் யாரு? வடிவேலு. என்ன வடிவேலு இது? பத்து பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஆத்து சத்தத்தை தவிர பேச்சு சத்தத்தையே காணாம ஏதாவது வேண்டுதலையா இருக்குங்க? அந்த வேண்டுதலைய நம்ம தீர்த்து வச்சிருவோம். வச்சிருவோம். ஏங்க எல்லாரும் எங்க புறப்பட்டீங்க? சந்தைக்கு சார், சாமான வாங்க போறோம் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? நான் வாங்கிட்டு வரேன் சார், கருப்படி வழியாரோ. அதெல்லாம் பழசிடி, புதுசா ஜீராவோட ஜிலேபி வாங்கிட்டு வரேன் சார். ஜிலேபி சரிக்கு. ஏடி ஏடி இப்படி ஆம்பளைனா அலையிறீங்க? எவ்வளவு வாய திறந்தீங்க, திறந்த வாய மூட முடியாம பண்ணிடுவேன். என்ன எல்லாம் அடங்கி போச்சா? அடடா, இவங்க கிட்ட ஒரு பந்தயம் போட்டு பரிசு கொடுக்கான்னு நினைச்சேன்,
பேச மாட்டேங்கிறாங்களா வடிவேலு? முதல்ல பரிசு என்னன்னு சொல்ல சொல்லு சுப்பாத்தா. பரிசு என்னன்னு கேக்குறீங்களா? பரிசு நான் தான். அதாவது நான் போடுற விடுகதைக்கு விட சொல்லிட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி வசதி? அடி அடி, அந்த ஆளோட தேக்கு மர தோல் அழகும் கரலா கட்ட கையழகும் பார்த்தா எப்படி கட்டிக்கணும் போல ஆசை இல்ல? ஆசை மட்டும் பத்தாது, விட சொல்றதுக்கு மண்டையில அறிவு வேணுமில்லடி. மோடிக்கு உக்காரு. என்ன யோசிக்கிறீங்க? ரெண்டு மூணு பேர் விட சொன்னாலும் மிரண்டு போயிட மாட்டேன். நான் ரெடி. முதல்ல விடுகதை போட சொல்லு வடிவேலு. அம்மணிகளா, தாளத்தை கொஞ்சம் போடுங்க. நெத்திக்கு போட்டு வைக்காம வாழை சுத்தி போட்டு வச்சிட்டு இருக்க குளம் போட போறியா? ஐயோ, அப்படி விளையாட்டு தினமல பேச கூடாது. இது நிவர்த்தி ஆஞ்சநேயர், மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வாழை சுத்தி தினம் தினம் போட்டு வைக்கணும். வாழ் முடியும் போது நினைச்சதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சரி, நீ என்ன வேண்டிட்டு போட்டு வைக்கிற? சாந்தி முகூர்த்தத்துல நடந்த சமாச்சாரத்தை சொன்னாலும் சொல்லலாம், ஆனா சாமி கிட்ட வேண்டனு மட்டும் சொல்லவே கூடாது. அது பழிக்கவே பழிக்காது.